श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकमये मुह्यन्ति यं सूरयः। तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवः अत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। பிருத்மஹாராஜாவனுடைய சரித்திரத்தை நாம இப்பொழுது பார்த்து கொண்டிருந்திருக்கோம். பிருத்மஹாராஜா லோக தன்னை ராஜாவா ஆக்கின பிற்பாடு ஜனங்கள் மொத்தம் வந்து கதர்ற பிருத்மஹாராஜாவனிடத்துல நீதான் எனக்கெல்லாம் ரட்சகனாக இருந்துருக்க, அப்படி இருக்கச்சு எங்களுக்கெல்லாம் ஆகாரமே இல்லாத இருந்துருக்கு, இந்த பூமியில எந்த ஒரு ஓஷதியும் எதுவுமே எந்த ஒரு தானியமும் விளையறதில்லை, மொத்தம் இதுவாக போயிடுத்து, நாங்கள்லாம் பட்னியோட தவிக்கிறோம், எங்களை நீர் ரட்சணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. அந்த ஜனங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுண்டு யோசனை பண்ணி பார்க்குறது, ஏன் பூமியில் எதுவுமே விளையலைன்றது யோசனை பண்ணி பார்க்குற பிருத்வி மகாராஜா. அவர் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா பூமி பிராட்டி ஓஷதிகளை வளர விட்டாத மொத்தத்தையும் தன்னிடத்துலேயே அமைக்க வச்சுன்றதுன்னு தெரியுது. சரி, அந்த பூமி பிராட்டிய பூமி தேவிய அவள் விஷயத்துல ரொம்ப கோபம் வருது. அவள்கிட்டருந்து எப்படியான ஓஷதிகள்லாம் பிடுங்கணுன்றதுக்காக அவர் வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு போறே. அப்படி போகச்சு ஒரு கோர் பூத்வான்னு சொல்லிட்டு ஒரு மாடு ரூபத்துல வந்து அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு பசுவாக வந்து பயந்துட்டு ஓடுறா. அவள் பின்னாடியே தெத்திண்டு ஓடுற. அப்போ பூமி பிராட்டி பிருத்வி மகாராஜாவை பார்த்து சொல்ற, நீ லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் சரண்யனாக இருந்து ரட்சிக்கிற மாதிரி நான் எனக்கும் நீ சரண்யனாக இருந்துட்டு என்னையும் நீ ரட்சிக்கணும், இது உன்னுடைய கர்த்தவியம் என்று சொல்ற. சொன்னா அப்போ வாய்மூண்டு இருந்துட்டு இருக்க. அதோடு இல்லாத நான் ஒரு பெண்ணு, என்னை பார்த்து என்னை போய் வதம் பண்றதுக்கு நீ பாக்குறியே, இது நியாயமா என்பதாக அவ கேட்கிறா. அதுக்கு பிருத்வி மகாராஜா சொல்ற, துவங்கல் ஓஷதி பீஜானி பிராக் சிருஷ்டானி சுயம்புவா நமுஞ்ச ஆத்மருத்தானி மாமவ ஜாய மந்ததீஹி. நான் ஒன்றும் வெறுமையானா உன்னை கொலை பண்ணணும்ன்றதுக்காக நான் கொலை பண்ணல. இப்போ ஒன்னு நான் ஹிம்சப்படுத்தணும்ன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் எண்ணம் இல்லை. பிரம்மா இந்த ஓஷதிகள்லாம் சிருஷ்டி பண்ண, சிருஷ்டி பண்ணது என்னதுக்காக என்று கேட்டோம்னா, இந்த ஜனங்கள்லாம் அதுலேருந்து வரக்கூடிய தானியங்கள்னால தன்னை வயிறார சாப்பிட்டு பசி இல்லாத இருக்கணுன்றதுக்காக பண்ணார். நீ என்ன பண்ணிட்டேன்னாக்க, அந்த ஓஷதிகள்லாம் முளைக்க விட்டாத பண்ணி எனக்கு அவஜ்ஞம் பண்ணிட்ட, என்னுடைய பிரஜைகள்லாம் கட்டப்படும்படியாக நீ பண்ணிட்ட.
अमूषां क्षुत्परीतानाम् आर्तानां परिदेवितुं शमयिष्यामि मद्बाणैः भिन्नाया तव मेधसाम् நீயே யோசனை பண்ணி பாரு, இத்தனை பிரஜைகளும் வந்து என்னெண்ட வந்து கதறா, அவளுடைய பசியை நான் போக்கடிக்கணுமோ இல்லையோ, நீ மறைச்சி வச்சுருக்கிற அந்த ஓஷதிகள்லாம் வெளியில வந்தாதான் அவளுடைய பசி போகும். இது என்னுடைய கர்த்தவியம். புமான் யோசித்து உத கிளீபகா ஆத்மசம்பாவிதோ தமஹா பூதேஷு நிரலுக்ரோஷான் ரிபாணாம் தத்வதோவதா என்பதாக. அது புருஷனாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், கிளீபன் நபும்சகமாகவாவது இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணா இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து இந்த ஜனங்களுக்கு தயையில்லாமல் ஜனங்களுக்கு கஷ்டத்தை ஒன்று கொண்டவாளாக இருந்துருக்காளோ, அவா விஷயத்துல ராஜாவா இருக்கிறவன் கட்டாயம் தண்டனை கொடுத்ததே ஆகணும். அவளை வதம் பண்றது அவதா, அது வதத்திலேயே சேர்த்திக்கே இல்லை. ஆகையால நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பு காரியம் பண்ணல, நான் தர்ம காரியத்தை தான் பண்றேன்னு பிருத்து மகாராஜா சொல்ற. அப்படி அந்த பிருத்து மகாராஜாவை பார்க்கறா, பார்க்கச்சேயே அப்படியே உடம்பு மொத்தம் அப்படியே கோபத்தினால கண்ணல் கக்கறதா இருந்துருக்கு. அதை பார்த்த உடனே கை கூப்பிட்டு அந்த பூமி பிராட்டி சொல்லி சொல்றாளாம், சில வார்த்தைகளை சொல்றாளாம், பிருத்து மகாராஜாவை தோற்றம் பண்றான். நம பரஸ்மை புருஷாய மாயையா விநியஸ்த நகநாதனவே குணாத்மனே நம ஸ்வரூபானுபவேன நிர்தும் நிர்தூத நிர்தூத திரவிய கிரியா காரக விப்ரமோர்மயே ஏனாஹம் ஆத்மயாதனம் ஆத்மாயதனம் விநிர்மிதா தாத்ரா யதோயம் குணசர்கசங்கிரஹ ச ஏவ மாம் ஹந்து முதாயுத ஸ்வராடுபஸ்திதோன்யம் சரணம் கமாஸ்ரயே. பிரிய வேதாந்தத்தை சொல்ற என்னன்னா, பிருஷ மகாராஜா யாரு, சாட்சாத் நாராயணன் தான், அவருடைய அம்சமா தான் அவதாரம் பண்ணிருக்கேன், பெருமாள் அவதாரமா இருக்கேன், பிருஷ மகாராஜாவை அவதாரம் பண்ணிருக்கேன். அதனால லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் உமக்கு சரீரமாக திகழ்கின்றன. நீர் மாயையா விநியஸ்த நானா தனவே குணாத்மனேன்னு சொல்ற, உம்முடைய சங்கல்பத்தினால அநேகமான சரீரத்தை உடையவர்களாக நேர் ஆறே எத்தனையோ அவதாரங்கள்லாம் எடுக்கிறே. அதோடு இல்லாத உமக்கு எந்த விதமான மாறுபாடும் எந்த சமயத்திலையும் கிடையாது. உம்முடைய திருமேனியில எதனா ஸ்வரூபத்துல மாறுபாடு, சுவாவத்துல மாறுபாடு என்பதாக மாறுபாடு இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றன. இப்ப ஸ்வரூபத்துல மாறுபாடுன்னா, ஒரு தங்க கட்டி இருக்கு, அந்த தங்க கட்டி, இந்த கட்டியா இருக்கிற தங்கமே வளையலா மாறுறது, அல்லது கழுத்துக்கு போட்டுக்கிற செங்கிலியா மாறுறது, மோதிரமா மாறுறது, கடுக்கனா மாறுறது, இப்படி எல்லாம் இது ஸ்வரூபத்துல மாறுபாடு, அதனுடைய தோற்றத்துல மாறுபாடு, ஒரு அமைப்புல மாறுபாடு, அதெல்லாம் ஏற்படுறது. அச்சேதனங்களுக்கு தான் இப்படிப்பட்ட மாறுபாடுன்றது உண்டு, சேதனங்களுக்கு மாறுபாடு கிடையாது. எல்லா ஜீவாத்மாவும் ஒரே மாதிரி தான் எப்பவுமே இருக்கு, ஒரே அணுஸ்வரூபமாக, ஞானஸ்வரூபமாக, அணுவாக, சுயம் பிரகாசமாக, இப்படி இல்லாம்தான் ஜீவாத்மா இருந்துருக்கு. ஆனா அந்த ஜீவாத்மால ஸ்வபாவத்துல மாறுபாடு உண்டு. அவனுடைய கர்மானுகுணமாக அவனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய பிரகாசம் குறையிறது, ஏறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆகையால பிராணியாக இருந்தான்னா அவனுடைய ஞானத்துல மாறுபாடு ஏற்படும், மனுஷனுக்கும் பிராணிகளுக்கும், அந்த மாதிரி எல்லாம் தேவதைகளுக்கும் மனுஷர்களுக்கும் இப்படி எல்லாம் ஸ்வபாவத்துல மாறுபாடு உண்டு, ஆத்மஸ்வரூபத்துல மாறுபாடு இல்லை. ஆனா ஈஸ்வரன் இடத்துல பார்த்தோம்னாக்க, சுவாவத்திலையும் மாறுபாடு கிடையாது, ஸ்வரூபத்திலையும் மாறுபாடு கிடையாது, எதிலையும் எந்த விதத்திலையும் மாறுபாடு இல்லாதவனாக நீர் அப்படிதான் இருந்துருக்கிறவர் என்று சொல்ற. என்னத்துக்காக இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் பிருஷ மகாராஜாவ என்ன கேட்ட, அதுக்கு சமாதானம் சொல்ற. இப்ப பூமி பிராட்டி பிருஷ மகாராஜாவுக்கு ஒரு க்ஷேமமான ஒரு விஷயத்த சொல்ல போற.
ஆனா பிருத்த மகாராஜாவோ ரொம்ப ரொம்ப கோபத்துல இருந்துருக்க. இந்த கோபத்துல இருக்கச்சே யாரானா ஒரு ஒரு நல்ல வார்த்தைய சொன்னா கூட அத நல்ல வார்த்தையாவே எடுத்துக்க மாட்டா, கோபத்துல இருக்கிறவா. அதுதான் அனர்த்தம். ஆனா லோகத்துல நடக்கக்கூடிய இயல்பு அதுதான். இது நல்லா தெரியும் பூமி பிராட்டிக்கு. முன்ன அவருடைய கோபத்தை தணிக்கணும், அதுக்கப்புறம்தான் பிருத்தமகாராஜா எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரோ அதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை நாம சொல்லலாம். அதுக்கு முன்ன இதை சொல்ல முடியாது. ஆகையால கோபத்தை தணிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்றா. இதுதான் முக்கியம். இப்ப லோகத்துல இருந்துட்டு இருக்கச்சே எம்பெருமானுடைய படைப்புல ஒன்னாக நான் இருந்துட்டு இருக்கேன். நான் பெருமாள் பூமியை சிருஷ்டி பண்ணார், ஜலத்தை சிருஷ்டி பண்ணார், அக்னியை சிருஷ்டி பண்ணார், இப்படி எல்லா பஞ்ச பூதங்களை சிருஷ்டி பண்ணார். அந்த பூத சிருஷ்டியில ஒரு சிருஷ்டி பூமின்றது. அந்த ஈஸ்வர சிருஷ்டியாக இருந்துட்டு இருக்கிற என்ன போய் அழிக்கிறதுக்கு முற்படுவதுன்றது, தானே சிருஷ்டி பண்ணத்தை தானே அழிக்கிறதுக்கு யாரானா முன் வருவாளா? உம்முடைய சிருஷ்டி தானே நானு, என்ன போய் நீர் அழிக்கலாமா என்றதாக சொல்ற. சர்காதியோஸ்யானுரணத்தி சக்திபி திரவிய கிரியா காரக சேதனாத்மபி தஸ்மை சமுன்னத்த விருத்த சக்தயே நம பரஸ்மை புருஷாய வேதசே. பெருமாள் அச்சிந்தி எண்ணி பார்க்க முடியாததான சக்தியுடையவராக இருந்திருக்க. அவரை பொறுத்த வரைக்கும் நமஹான்னு சொல்லி அந்த நமஸ்தை தான் சொல்ற. எந்த ஒரு பவான், அதாவது பெருமாள், அதே இங்க எதிர இருந்துட்டு இருக்கிற பிருத்த மகாராஜா யாரு, சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரமானதுனால யஹா பவான், இந்த ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டியாதிக்கு திரவிய கிரியா காரக சேத்தனாத்மபிகின்னு சொன்னார். நீர் தான் அதுக்கு வரைச்சு ஒரு வஸ்துவை உண்டு பண்ணணும்னாக்க அதுக்கு திரவியம் வேணும், அதுக்கு உண்டான செயல் வேணும், அதை செய்யறவன்னு ஒருத்தன் வேணும், எல்லாம் வேணும். எல்லாமாகவே பெருமாள் தான் இருந்துட்டு இருக்காராம். பெருமாள் உபாதான காரணமாகவும் இருந்துட்டு இருக்கார், நிமித்த காரணமாகவும் இருந்துட்டு இருக்கார், எல்லாமாகவுமே பெருமாள் இருந்துட்டு இருக்கார். இது எல்லாம் ஈஸ்வரனுடைய ஒரு சக்தி விசேஷம். அந்த சக்தி விசேஷம் அவதார விசேஷத்துலையும் தொடர்ந்து வருது. அது வருது, ஏதோ ஒரு சமயத்துல இருந்து ஒரு சமயத்துல போயிடுத்துன்றது கிடையாது, எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனாக நீ இருந்துட்டு இருக்கிற உன் பொருட்டு எனக்கு பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன்னு பூமி பிராட்டி சொல்ற. இது மொத்தம் வேதாந்த விஷயம். இது வேதத்தை சொல்லி வேதாந்தத்தை சொல்லி சொல்ற. அவ சொல்ற, நூனம் ஜனை ரிஹிதமீஸ்வராணாம் அஸ்மத்விதைஹி த்வத்குண சர்வசர்க்கமாயையாம் நஜ்ஞாயிதே மோஹித சித்த விருத்திபிஹி தேப்யோ நமோ வீரயசஸ்கரேப்யஹ. உன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்னால முழுசா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நானு அச்சிந்திய சக்தியோட கூட இருக்கிற பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அதையே மறுபடியும் மறுபடியும் அவதாரத்துல அனுசந்தானம் பண்றேன். நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தேன்னா அத்தனை அவதாரங்களையும் நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. எந்த எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கெல்லாம் ஈகித தத்குண சர்க்க மாயையான்னு சொன்னார். அந்த ஈஸ்வரன் எப்படி நினைக்கிறேனோ, எப்படி சங்கல்பிச்சுக்கிறேரோ அப்படி அவதாரம் எடுக்கிறேன். ஒரு வாமனன் அவதாரம் பண்றேர், ஒரு வராகமா அவதாரம் பண்றேர், இதெல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால. வராகமா அவதாரம் எடுக்காத பூமி பிராட்டியை வெளியில கொண்டு வர முடியாதுன்னு அவரால. வாமனனா அவதாரம் பண்ணி பிக்ஷை எடுத்துதான் பலி சக்கரவர்த்தியிலிருந்து இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுமன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பெருமாள் அப்பப்போ தன்னுடைய சங்கல்பத்தினால ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை கல்பிச்சுண்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுக்கிறதுக்கு நம்மளால காரணத்தெல்லாம் கல்பிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இப்ப பிருத்துவாக
அந்த எம்பெருமான் அவர் தான் அவதாரம் பண்ணிருக்கார், நீ வேற, அந்த பிருத்து மகாராஜா வேற, அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் வேற இல்ல, ஆகையில ஒன்னு நான் என்னால பரிபூர்ணமா ஸ்தோத்திரம் பண்ணலன்னு பண்ண முடியலன்னு பூமி பிராட்டி நிறுத்திக்கிறா. அப்போ பிருத்து மகாராஜா சொல்ற, இத்தம் பிருத்துமபீஷ்டாய ருஷா பிரஸ்புரிதாதரம் புனராக நிர்பீதா சம்ஸ்தம் பியாத்மானம் ஆத்மனா. அந்த பிருத்து மகாராஜாவுக்கு இன்னும் உதடெல்லாம் துடிக்கிறதும், இன்னும் கோபம் அடங்கலையும். அதை பார்த்துட்டு அவன் மகாராஜாவை பார்த்து, பிருத்து மகாராஜாவை பார்த்து பிருத்திவி சொல்ற, அப்பா உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு கூட நேர் பெரிய, அதாவது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன், அதை நாம் எடுத்துக்க வேண்டியதுதான் நியாயம். அதாவது அவளுக்கு என்ன தெரியும் இவாளுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நாம எல்லாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒண்ணுமே இல்லாத வாழ்டத்துல கூட எதனா ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்கலாம். ஆகையால அதை நாம எப்பவுமே யாரையுமே ரொம்ப மட்டமா நினைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த சாஸ்திர பிரகாரம் சொல்றேன், வண்டுகள்லாம் என்ன பண்ணும்னாக்க, புஷ்பத்திலிருந்து அந்த அந்தந்த சாரத்தை கிரகிக்கிறது. இந்த புஷ்பத்துல சாரம் நிறைய இருக்காது, இதுகிட்டே போகவானான்னுட்டு எதுலையும் அதுல உட்காராது இருக்காது. எல்லா புஷ்பத்திலையும் உட்காந்து அதுல கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் எல்லாத்தையும் கிரகிக்கிறது. அதே மாதிரிதான் நாம்பளும் கூட என்ன பண்ணணும்னாக்க, எல்லாரிடத்துலயும் தோஷமே இருக்கும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரிடத்துலயும் ஏதான ஒரு குணம் இருக்கும், அந்த குணத்தை கிரகிக்கணும்னா. ஆகையால கோபப்படுறவாளுக்கெல்லாம் குணத்தை கிரகிக்கிற சக்தி கிடையாது. ஆகையால நான் சொல்ற, நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் கேட்கணும்பா. இதுதான் முறை, நல்ல மனுஷாளுக்கு முறை. ஆகையால நான் சொல்றேன்னு சொன்னார். என்ன பண்ணோம்னா, இப்ப உனக்கு ஓஷதிகள் தானே உனக்கு வேணும், அந்த ஓஷதிகள்ல என்ன போய் நீ வெறுமை கோச்சிக்காத, நான் பண்ணிட்டேன்னு நினைச்சுட்டு கோச்சிக்காத, நான் தப்பு பண்ணிட்டேன், ஓஷதிகள்லாம் வெளிக்கொணராத போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காத. ஓஷதிகள்லாம் எதுக்காக பிரம்மா சிருஷ்டி பண்ணார்ன்றத முதல்ல யோசனை பண்ணிப்பாரு. புறா சிருஷ்டா ஹியோஷதய பிரம்மணாய விசாம்பதே புஜமானாமயா திருஷ்டா அசத்பிஹி அதிருதம் விரதைஹி அபாலிதானாதிருதா ச பவத்பிஹி லோகபாலகைஹி சோரி பூதே ச லோகேஹம் யஜ்ஞார்த்தே கிரதமோஷதீஹி. லோகத்துல இருக்கிறவள்லாம் யாகம் நிறைய பண்ணணும், யாகம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். இந்த லோகத்துல இருக்கிறவ தேவதைகள், அந்த லோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாருமே க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காக தான் இந்த ஓஷதிகளை பிரம்மா சிருஷ்டி பண்ணு. ஆனா லோகத்துல என்ன நடந்ததுன்றத யோசனை பண்ணி பாருங்க. எங்க பார்த்தாலும் திருடர்கள், எங்க பார்த்தாலும் அயோக்கியர்கள், எங்க பார்த்தாலும் அப்பிராமணிக்கர்கள். அப்படி இந்த பூமி முழுக்க அப்படி இருக்கவாள் ஆயிடுச்சு. அவள் தான் இந்த ஓஷதிகளுடைய பலனாக இருந்திருக்கிற தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு இதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒருத்தரும் ஒரு யாகமும் பண்றதில்லை, ஒரு தேவதா பூஜை பண்றதில்லை, எதுவும் பண்றதில்லை. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே எனக்கே மனசுக்கு இது சரியான்னு தோணலை எனக்கு. ஆகையால ஓஷதிகள் எல்லாம் நான் மொத்தத்தையும் தடப்படுத்திட்டேன், ஓஷதிகள்லாம் எதுவும் வெளியே வராதபடி நான் பண்ணிட்டேன். நானே சோரி பூத்தேஜ லோகே அகம் யஜ்ஞார்த்தே அக்ரசம் ஓஷதீஹி. இந்த லோகம் முழுக்க சோரி பூதனாக, இது மொத்தம் திருடனாக நிறைந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, இதுக்கு முக்கிய காரணம் அராஜகம். ராஜ்ய சாசனம் பண்றதுக்கு யாரும் இல்லாததுனாலதான். இப்ப நீ ராஜ்ய சாசனம் பண்ணிட்டதுனால இப்ப நீ நல்லவனா ராஜ்ய சாசனம் பண்றவன் இருக்கேன். இப்ப நான் எல்லா ஓஷதிகளையும் நான் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருந்துட்டு இருக்கேன். நான் இப்ப பசுவா இருந்துட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு கண்ணு வேணும், அந்த கண்ணு வந்து கறக்கறதுக்கு ஒருத்தர் வேணும், கறக்கறதுக்கு பாத்திரம் ஒண்ணு வேணும், கறக்கிறவன் ஒருத்தர் வேணும், பாத்திரம் வேணும், இது எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணியனாக்க நான் உனக்கு ஓஷதிகள்லாம் நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன், என்ன இனிமே கோச்சிக்காதுன்னு பூமி பிராட்டி சொல்றேன். நான் எதுவும் தப்பு பண்ணல, தேவதாராதனத்துக்காக ஏற்பட்ட வஸ்துக்களை
அநியாயமாக அக்கிரமமாக திருடர்கள் அப்பிராமணிக்கர்கள்லாம் அனுபவிப்பதை நாம் விரும்பாததுனாலதான் இந்த காரியத்தை நான் பண்ணேன் என்பதை வியக்தமா சொல்லிட்டா பூமி பிராட்டி. இதை பார்க்கற இதை கேட்ட உடனே அவளிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அவ பசுரூபமாக இருக்கச்சே வைவசத மனுவையே குழந்தையாக ஆக்கிட்ட அந்த மனு அந்த கண்ணுக்குட்டியாயிடுத்து இவர் தானே கறக்கிறவராயிட்டார். தன்னுடைய ரெண்டு கைகளே பாத்திரமாக இருந்துண்டு கறக்க ஆரம்பித்தார். இதி பிரேகிதம் வாக்கியம் புவ ஆதாய பூபதி வத்சங்கிருத்வா மனும் பாணாம் அதுபதே சகலௌஷதீ ததா பரே ச சர்வத்ர சாரமாததே புதாஹ ததோன்யே ச யதா காமம் துதுஹு ப்ருதுபாவிதாம் ததா பரே ச சர்வத்ர சர்வமாததே புதாஹ. இப்படி பிருது மகாராஜா பூமி பிராட்டியினிடத்திலிருந்து மனுவை குழந்தையாக ஆக்கி கண்ணுக்குட்டியாக ஆக்கி தன்னை தானே கறக்கிறவனாக இருந்து தன் கைகளை கொண்டு கறந்ததுனால எல்லாரும் அப்படியே இந்த தர்மத்தை கறக்கிறதாக ஆயிட்டான்னு அர்த்தம். இதுக்கு இப்படி இவர் பண்ணதுனால லோகத்துல இருக்கிற எல்லா வித்வான்கள்லாம் கூட எல்லா இடத்துலையும் சாரமாக இருக்கிறதுல எல்லாரும் பெற்றுக்கொண்டனர்னு சொல்றார். ஏன்னா வித்வான்கள்லாம் அகங்காரத்தோட இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுன்னு. சாதாரணமா பார்த்தோம்னா சில உபன்யாசுக்கள்லாம் கூட இருப்பா, தான் உபன்யாசம் பண்ற வரைக்கும் உட்காந்துருப்பா, இன்னொருத்தர் உபன்யாசம் பண்ணா அது கேட்கறதுக்கு அவளுக்கு அவ்வளவா பொறுமை இருக்காது, அவ ஏந்து பட்டு போயிடுவா தன் இது முடிஞ்ச உடனே. இப்படி எல்லாம் கூட வித்வான்கள்லாம் அவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தருவோம்னு எல்லாருக்கும் ஒரு பொறாமை இருந்துட்டு இருக்கும். ஆனா எல்லாரிடத்துலயும் எங்கேனா ஒரு குணம் இருந்துட்டு இருக்கும், நம்மளிடத்துல இல்லாத ஒரு குணம் அவளிடத்துல இருக்கும். அந்த குணத்தை கிரகிக்கிறது தான் நல்லவாளுக்கு உண்டான ஒரு அடையாளம். இப்ப இவர் பிருது மகாராஜா இதை பண்ண உடனே லோகத்துல இருக்கிற வித்வான்கள் மொத்த பேரும் யாரும் ஒத்தருக்கு ஒத்தர் மாத்தர்யம் இல்லாமல் ஒத்தருக்கு ஒத்தர் பொறாம பொதுச்சிருப்பு இல்லாதவர் யார் யார் இடத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவளும் தெரிஞ்சுண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னா பிருகஸ்பதிய கண்ணாக கொண்டு வாக்கு மனசு சிரவணம் இப்படி இந்த ஒரு பாத்திரங்கள்ல இந்த வேதமயமான ஒரு பால பூமியின் இடத்துல இருந்து கறந்தார். ஒவ்வொருத்தர் அவாவாளுக்கு தேர்ந்த மாதிரி கறக்கிறது. இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருனா சொல்ற வத்சம் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம் மதுசௌபகம் வத்சம் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம் மதுசௌபகம் விஸ்வாவசுவ ஒரு குழந்தையாக ஆக்கிண்டு கந்தர்வாள்னா சௌபகம் மதுவை வந்து அவளிடத்துலேருந்து கறந்தான்னு கந்தர்வான கந்தர்வ சௌ அதாவது இங்க மதுன்றது தேன்றது வாக்கு இது இல்லை இனிப்பானதுன்றதுல வாங்மயமான கந்தர்வாள்லாம் கானத்துக்காகவே ஏற்பட்டவா ஆகையால அவ வாங்மயமானதான மதுவை கறந்தான்னு சொல்லி சொல்றார். வத்சேன பிதரோர் யம்னா கவ்யம் கஷீர மதுட்சத ஹவ்யம் கவ்யம் என்பதாக ரெண்டு சொல்லுவா. ஹவ்யம்னாக்க ஹவிசு தேவதைகளுக்கு கொடுப்பவை ஹவ்யம், பிதர்களுக்கு சமர்ப்பிக்கிறது இருக்க அதுக்கு கவ்யம்னு பேரு. ஸ்ராத்த தேவதைகளாக இருந்திருக்கிற பிதர்கள்லாம் ஸ்ரத்தையோட கூட அரியமான ஒரு கண்ணு அந்த கண்ணு மூலமாக கவ்யம்ன்ற பால அந்த இதுல இருந்து அதுக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணுமே அந்த பாத்திரம் மண் மிருத்பாத்திரம். மிருத்பாத்திரத்துல ரெண்டு விதமான மிருத்பாத்திரம், ஒரு மிருத்பாத்திரம் என்னன்னா சுடுறது. சுடுறதுன்னா இதுக்கு இப்போ பாத்திரங்கள்லாம் மிருத்பாத்திரங்கள்லாம் இருக்குன்னா அது நெருப்புல கொண்டு சுட வச்சு அது ஆனா இதுவாக இருக்கிறதுக்கு இது பச்சையாவே இருக்கிறது இருக்க இது சுடாத பாத்திரம்னு சொல்றது ஆம பாத்திரே. அதுக்கு ஆம பாத்திரம்னு பேரு. ஆம பாத்திரே மகாபாக ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதா. இப்படி யக்ஷர்கள் கிணறர்கள் கந்தர்வர்கள்னு சொல்லி எல்லாரும் வந்து அவளுக்கு
தேவையான விஷயங்களை பூமி பிராட்டியினிடத்துல இருந்து எல்லாரும் அவள்லாம் பெற்றுக்கொண்டார் நண்பர்த்துக்காக தாத்பரியத்தை சொல்ற. இன்னும் கேட்டா இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி சொல்ற. பாம்பு கூட இருக்கு. பாம்பெல்லாம் என்ன பண்ணிச்சுனாக்க, இந்த அந்த பாம்புல படம் எடுக்கிற பாம்பு படம் எடுக்காத பாம்புன்னு ரெண்டு விதமான பாம்பு இருக்கு. ததாகயா தந்தசூகா அகயகா அகி அகின்னு ஒண்ணு தந்தசூகான்னு வருது. சர்ப்பாக நாகாஷ்ட சர்ப்பம் நாகம் தட்சகம், அதாவது ஒரு தலையோடு இருக்கிறது சர்ப்பம், பல தலைகளோடு இருக்கிறது நாகம், இப்படி எல்லாம் அந்த பாம்புகள்லயே வேறுபாடு இருக்கு. விதாய வத்சம் திதுகு பில பாத்திரே விஷம்பய. இந்த தட்சகனை வந்து கண்ணாக ஆக்கிண்டு இந்த பில பாத்திரம், அதாவது அந்த புத்து இருக்க புத்தே பாத்திரமாக்கி அதுல விஷமாகிய பால கறந்தன என்பதாக சொல்வ. தத்தோ மகிபதி பிரீதா சர்வகாமதுகாம் பிருது துஹிதே டகாரே மாம் பிரேம்னா துஹிதுவத்சலாம். இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக பெருமாள் அந்த பிருத்து சக்கரவர்த்தி பிருத்து மகாராஜா பூமி பிராட்டியின் இடத்துல இருந்து எல்லாரும் எல்லாரையும் கிடைக்கும்படியாக பண்ணிட்டதுனால பூமி பிராட்டிக்கு சர்வகாம துக்குன்னு பேரு. யார் யார் என்னென்ன விரும்புறாளோ அது மொத்தத்தையும் கொடுக்கறவளாக ஆயிட்டா. அந்த பிருத்து சக்கரவர்த்தி சந்தோஷத்தோட அதுல இந்த பிரேமையோட இந்த பூமியாக பூமிய பெண்ணாக ஆக்கி அந்த பெண்ணாக இருக்கும்படியாக பண்ணினார் என்பதாக சொல்றார். கிராமான் புறஹா பத்தனானி துர்காணி விவிதானி சோஷான் ரோஜான் சிபிரான் கேட்ட கர்வட்டானே யதா சுகம் வசந்தி ஸ்ம தத்ர தத்ரா குதோ பயான். கிராமத்துல எல்லா நகரங்கள்ல எல்லா இடத்துலயும் எல்லாரும் யதா சுகம் வாசம் பண்ணினான்னு சொல்லி முடிச்சுட்ட. இதுக்கப்புறமா பிருத்து மகாராஜா அசுமேத யாகம் பண்ணணும்னு நினைச்சாராம். ஒரு யாகம் இல்ல, நூறு அஸ்வமேதம் யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டாராம். இப்படி நூறு யாகம் பண்ணச்சே சரஸ்வதி நதி தீரத்துல இவர் அஸ்வமேத யாகம் பண்ற. தததி பிரேத்திய பகவான் கர்மா திசையமாத்மனஹா சதக்ரதுஹு நமமிருஷே பிருதோர் யஜ்ஞ மகோத்சவம். த்ரிதிசா பரிபந்தினஹான்னு சொல்லி பரிபந்தி சொல்ற. ஒரு மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ரேயஸ் வருதுன்னாக்க தேவதைகள்லாம் அதை தாங்கிக்க மாட்டாளாம். தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பொறாம வந்துடுவோம். ஏன்னா இவாளும் தேவதையா ஆயிட்டாள்னா என்ன பண்றது, தனக்கு போட்டியா வந்துடுவாளோன்னு ஒரு பயம். இப்ப பிருத்து மகாராஜா நூறு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர் 99 யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு 100வது யாகம் பண்ண போறேன், அது முடிச்சுட்டா அவரை பிடிக்கிறவா யாரும் கிடையாது லோகத்துல. அப்படிப்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு நிலை பிருத்து மகாராஜாக்கு வர்றது இந்திரன் விரும்பல. ஆகையால இதுக்கு எதனா ஒரு தடங்கள் பண்ணணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். எத்த யஜ்ஞபதி சாட்சாத் பகவான் ஹரிரேஸ்வரா அன்வபூயத சர்வாத்மா சர்வலோக குரு பிரபு அன்விதோ பிரம்ம சர்வாபியாம் லோகபாலை சகானுகை உபகாய மனோ கந்தர்வை முனுபிஷாம் சரோகணை. இவர் யாகம் பண்றேர், அதுவும் 99 யாகம் பண்ணிட்டேர், 100வது அஸ்வமேத யாகத்தை பிருத்து மகாராஜா பண்ண போறேர்னோடனே பெருமாளே சாட்சாத்தா அங்க வந்துட்டேரா. அவர் பெருமாளே வந்துட்டேர்னா மீதி தேவதைகள்லாம் ஓடி வந்துட்டா. வித்யாதரால் கந்தர்வான்னு சொல்லி லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் வந்துட்டா, மகர்ஷிகள்லாம் வந்துட்டா, நாரதர் வந்துட்டேர், கபிலர் வந்துட்டேர், எல்லாரும் வந்திருக்கா. எல்லாரும் வந்துட்டே இருக்கச்சே அப்ப என்ன பண்ணிட்டான்னா, அந்த சமுத்திரம் என்ன பண்றதுன்னா, இது பிருத்து மகாராஜா அவனுடைய ராஜம் யாகம், இது பெருமாளே பண்ற யாகமாச்சே, இது இந்த யாகத்துக்கு என்ன தனம் வேணுமோ ரத்னம் வேணுமோ எல்லாத்தையும் சமுத்திர ராஜா கொண்டு வந்து கொட்டுட்டானா. சிந்தவோ ரத்ன நிகரான் கிரையோ நஞ்சதுர்வதம். சிந்தா சமுத்திரங்கள்லாம் ரத்னங்கள்ல அப்படியே நிறைய நிறைய அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாரா. சதுர்விதம் அன்னம்னு சொல்ற அந்த சாப்பிடுற விஷயங்கள்ல வரைச்சே 4 விதமானது,
பக்ஷ்யம் போஜ்யம் சோஷ்யம் லேஹ்யம் என்பதாக சொல்றது. பக்ஷ்யம் என்பது என்னன்னா பக்ஷ்யத்துக்கும் போஜ்யத்துக்கும் இந்த கடக்கடான்னு கல்லால கடிச்சு சாப்பிடுறது, வெறும் சாதாரணமா விழுங்கி சாப்பிடுறது, இது போஜ்யம். சோஷ்யம் லேஹ்யம், லேஹ்யம்ன்றது நாக்கால நுணசி சாப்பிடுறது இருக்க அது லோஹ்யம். சோஷ்யம்ன்றதும் இதே மாதிரிதான், இந்த சாப்பிடுற விஷயத்துல வரச்சே இப்படி நேரம் குத்தி இப்ப தீர்த்தெல்லாம் தாகம்லாம் சாப்பிட முடியல, இதுக்கெல்லாம் எந்த பல்லைய உபயோகப்படுத்துறோம், எதை பண்ணி சொல்றோம், அந்த மாதிரி இதுகளுக்கு நேரடியா சாப்பிடக்கூடியது. இப்படி எல்லாம் நான்கு விதமான பாத்திரம், அதாவது நிறைய நிறைய பானங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, அதுக்கப்புறமா லேஹிய ரூபமாக இருக்கிற தரட்டை பால் மாதிரி நிறைய வஸ்துக்கள்லாம் இருந்துருக்கு, பக்ஷங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு, பார்த்தோம்னாக்க கடிச்சு சாப்பிட்ற மாதிரி முறுக்கு மாதிரி சட்குலி மாதிரி எல்லாம் இருக்கு, அன்னம் புளியோர தத்யானம் மாதிரி போஜ்யமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேறான், உபாயம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டா பிரமாதமா யாகம் நடக்கிறது. பிரதம மகாராஜா பண்ற யாகம், இந்த யாகம் பார்த்த உடனே என்ன பண்ணா, அசூயுஹு பகவான் இந்திரஹா பிரதீகாத்த மத்தீகரத்துன்னு, சரமேன ஆசிரமேதேன யஜமானே யஜுஷ்பதிம் வைன்யே யஜ்ஞபசும் ஸ்பர்தன் நோபாவாக திரோஹிதா. நூறாவது யாகம் பண்ற பிரதம மகாராஜா அந்த யாகத்துல பண்ணச்சே அந்த நூறாவது யாகத்துல அஸ்வத்தை அதுல இருக்கிற குதிரைய ஒழிச்சு வச்சுட்டோம். அஸ்வம் இருந்தாதான் வந்து யாகம் பண்ண முடியும், அஸ்வம் இல்லைன்னாக்கா யாகம் பண்ண முடியாது, அஸ்வத்தை ஒழிச்சு வச்சுட்டோம். தம் அத்ரிஹி பகவான், அத்ரி வந்து இதுல மகர்ஷி அத்ரி இவருக்கு இதுவா இருந்துருக்கு, ரித்விக்கா இருந்துட்டு யாகத்தை பண்ணி வச்சுருக்கேன். டேடே துபர்ரா, இந்திரன் உன்னுடைய யாக பசுவாக இருக்கிற குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான், நீ போய் அவனிடத்துலேருந்து ஓட்டிட்டு வான்னு சொல்ற. அத்ரினா ஜாபிதோஹந்தும் பிருசுபுத்ரோ மகாரதா அன்பதாவத சங்கருத்தா திஷ்ட திஷ்டே திசாபிரவீத்து. அந்த பிருசுபுத்திரன் ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் வந்து என்ன பண்ணான்னா இந்திரன் போற உடனே குதிரையை ஓட்டி போட இருடா இரு இரு இருன்னுட்டு பின்னாடியே ஓடி போனேறான். அவர் ரொம்ப வேகமாகவும் பராக்கிரமசாலியாகவும் தர்மத்தோட வரத்தையும் பார்த்த உடனே இவன் இந்திரன் என்ன பண்ணா தன்னுடைய வேஷத்தை மாத்தின்ட்டான். வேஷத்தை எப்படி பண்ணா, ஒரு மகரிஷி மாதிரி ஒரு ஜட்டையெல்லாம் தரிச்சுண்டு, நெத்தியில பஸ்மாவை தரிச்சுண்டு, இவன் பார்த்த உடனே ஏதோ ஒரு தபஸ்வி மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டான். அப்ப இவன் என்ன பண்ணா, ஐயோ இது ஒரு ஒருக்கால் அவனை வதம் பண்ணி அது ஒரு தபஸ்வியா கணக்கு இருந்து பிராமணிக்கமான ஒரு முனியா கணக்கு இருந்துட்டாக்கா அந்த பாப்பெல்லாம் நமக்கு வரதுனால அவனை வதம் பண்ணாத நிறுத்திட்டான். இது ஒரு நிலை. திரும்பி வந்துட்டான், திரும்பி வந்த உடனே அப்ப அத்திரி சொல்றா, அரே இப்படிலாம் இல்ல, அவன் வஸ்துக்கு வஸ்துதா அவன் இந்திரன்தான், இந்த மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டான், ஆகையில இப்ப நீ ஓடு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப மறுபடியும் திருப்பி போனாக்க இந்திரன் பயந்துண்டு அந்த அஸ்வத்தை விட்டுட்டு போயிட்டான். அந்த அஸ்வத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் இவர் யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த பையனுக்கு பேரு விஜிதாஸ்வன்னு பேரு. அந்த யூபஸ்தம்பத்துல அந்த அஸ்வத்தை கட்டி யாகம் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு ஒரே இருட்டா போயிட்டோம், எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு. அந்த இருட்டுல யாருக்கும் ஒண்ணும் என்ன நடக்கிறதுன்னே தெரியல. அந்த இருட்டுல மறுபடியும் இந்திரன் வந்து இதை தூக்கிம் போயிடுறான், இந்த அஸ்வத்தை பிடிச்சு தூக்கிம் போயிடுறான். யானி ரூபாணி ஜகிருஹ இந்திரோ ஹயதி ஹீருஷயா தானி பாபஸ்ய ஷண்டானி லிங்கம் ஷண்டமிகோச்சதே. இந்திரன் என்னென்ன உருவத்தை எடுத்துக்கிறானோ அது மொத்தம் பாபத்தனுடைய உருவம் தான், ஏன்னா அவன் பண்ற காரியம் தப்பு காரியம் தானே. அப்போ இப்பவும் அத்ரி மகாராஜா அத்ரி மகர்ஷி சொல்றாரா, அடே இதோ பாரு இதோ போயிட்டு இருக்கான் பாரு, இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. அப்போ பிருத்து மகாராஜா தானே இந்த சமயம் போற, ததபிஜ்ஞாய பகவான் பிருதுகு பிருது பராக்கிரமஹா இந்திராய குபிதோ பாணம் ஆதத்தோத்யத கார்முகன்னு இந்திரனை வதம் பண்றதுக்காக பானத்தை எடுத்துட்டு போறான். அப்ப போகச்சே அங்கிருந்து பிரம்மா வரே, பிரம்மா வந்து பிருத்து மகாராஜா சொல்ற, இந்த மாதிரி
நீ இந்திரனை வதம் பண்ணி என்ன ஆக போறது? ஈஸ்வர சிருஷ்டியில அவனும் ஒத்தன் நீயும் ஒத்தன். அப்படி இருக்கச்சே ஈஸ்வர சிருஷ்டியில ஏற்பட்ட ஒன்ன போய் நாம வதம் பண்றதுக்கு நமக்கு நியாயம் இல்ல. அலந்தே கிருதுபி சிருஷ்டைஹி எத் பவான் மோட்ச தர்மவிதை நைவாத்மனா மகேந்திராய ரோஷம் ஆகத்து மர்ஹதி உபாவபிஹி பத்ரந்தே உத்தம ஸ்லோக விக்கிரகோ. ரெண்டு பேருமே பெருமாளுடைய திருமேனியில இருக்கிறவாதம். இப்ப அவனும் பெருமாளுடைய திருமேனியில இருக்கிறவன் தான், நானும் பெருமாளுடைய. கை போய் காலை உடச்சிக்கலாமா இல்ல கால் போய் கையை உடச்சிக்கலாமா? பண்ணக்கூடாது இல்ல. அகையில நாமளே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கலாமா? ரெண்டு பேரும் பெருமாள் திருமேனியில இருக்கிறவாதானே, நாம இதை பண்ணக்கூடாது என்ன சொன்ன? இது ரொம்ப சரி. அவன் வந்து தப்பு காரியம் பண்றானே, நான் என்ன பண்ண முடியும்? இந்திரன் தப்புக்காரி, நான் யாகத்தை பண்ண விட்டாத பண்ணதுனால தானே இந்த கஷ்டம் வருது. ஆகையால நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு பிரம்மா சொன்னேரான், 100 யாகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த யாகம், 99 யாகம் பண்ணாலே உனக்கு வந்துட்டோம். அந்த வரம் நான் கொடுக்குறேன் நானே. ஆகையால தத்துவம் விமர்சாசிய பவம் பிரஜாபதே சங்கல்பனாம் விதிருஜாம் பிபி பிருகி ஐந்திரிஞ்ச மாயாம் உபதர்ம மாதரம் பிரச்சண்ட பாஷண்ட பதம் பிரபோஜகி. இந்த கோபத்தை விட்டுடு. அதுவும் நல்ல சமயத்துல யாகம் பண்ணச்செல்லாம் இந்த கோபத்தோடெல்லாம் இருக்கக்கூடாது. இதுல என்னன்னா, நல்ல காரியம் பண்ணச்சே பொய் சொல்லக்கூடாது. நல்ல காரியம் இப்ப சிராதாதிகள் பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா நடுவுல அபசப்தம் போய் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கோபத்தம் படக்கூடாது, ஜபம் பண்ணிட்டே இருக்கச்சே கோபப்படக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. நீ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க, நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே கோபத்தனம் பண்றதுன்றது ரொம்ப தப்புப்பா. அதனால நீ விட்டுடு. இன்னும் உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ண உடனே இவர் பிரசு மகாராஜாவும் சரி, நமக்கு இன்னமும் 100 யாகம் பண்ண பலனும் நமக்கு கொடுத்துடுறா, நாம போறோம் இந்திரனை விட்டுடுவோம்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இந்திரனை விட்டுட்டார்னு சொன்ன. அப்போ இந்த அதுக்கப்புறமா என்ன பண்ணன்னா, தனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அந்த இந்திரனோட கூட ஒரு சக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாராம். அந்த சமயத்துல பெருமாள் ஆவிர் பவிச்சு, உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன் நானே, உனக்கு என்ன வரன் கேளு என்பதாக சொல்ற. பகவான் அபி வைகுண்டா சாகம் மகவதா விபு யஜ்ஞை யஜ்ஞபதி சிருஷ்டா யஜ்ஞபுக்தம பாஷத. நீ நல்ல வார்த்தையை கேட்டு, பெரியவாளுடைய உபதேசத்தை கேட்டு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட. ஆகையால ஒன் விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. ஆகையால் நாபிதிருஹ்யந்தி பூதேபியோ யஹ்யனாத்மா களேபரஹான்னு சொல்ற. ஒருத்தர் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கிறவாளாக இருந்தாள்னாக்க, யாரிடத்துலயும் துரோகத்தை நினைக்க மாட்டா, யாருக்கும் துரோகத்தை நினைக்க மாட்டா. இப்போ யாருக்கான ஒன்ன மாதிரி இருக்கவாளுக்கு ஒரு கோபம் வந்து ஒரு மோகம் வருதுன்னாக்க, அது என்னுடைய மாயையினாலதான் நடக்கிறது. ஆகையால நீ வந்து உண்மையில நீ நடந்துக்கிறதுன்னு வரச்சே கோபம்லாம் இருக்கக்கூடாது. அதுல பெரியவாளா உபதேசம் பண்ணத்தை கேட்டு நீ திரும்பிண்டைய அந்த உபதேசத்தை கேட்டு திருந்தினது இருக்க, இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. நீ லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக தான் நீ இத்தனை காரியத்தையும் நீ பண்றதுனால உன் விஷயத்துல எனக்கு சம்பூர்ணமான பிரீத்தி வந்திருக்கு. ஆகையால உனக்கு நான் எதனா வரன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன வரன் கேட்கறியோ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ற. நாஜ்யதே ஏவம் சந்தமாத்மானம் ஆத்மஸ்தம் வேதபூருஷா நாஜ்யதே பிரகிருதிஸ்தோபி தத்குணஸ்தமி சமயஸ்திதா யஸ்வதர்மேண மாம் நித்யம் நிராசி ஸ்ரத்தையான்விதா பஜதே சனகைஸ்தஸ்ய மனோராஜன் பிரசீததி. அவரவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை அனுஷ்டிச்சு யார் என்னை பூஜிக்கிறாளோ, என்னை பூஜிக்கிறதுன்னு தனியா ஒரு காரியம் வேண்டியதில்லை, அவளுக்கு உண்டான கர்மாக்களை வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சாலே போறோம், அதுவே என்னுடைய பூஜை தான் அது. அப்படி பண்ணாலே என்னுடைய மனசு ரொம்பவும் சந்தோஷத்தை அடையிறது. ஆகையால உனக்கு நான் வந்து
நான் ஒரே ஒரு விஷயம்தான் உனக்கு ஒரு வரன் கொடுக்கறதுக்காக ஆசைப்படுறேன் என்ன சொன்னாராம். அப்போ இவர் கேட்கிறார், பிருத்த மகாராஜா கேட்கிற, எனக்கு யசஸ்வி வம்சஸ்ரம் இது எனக்கு ஒன்றும் பெரிய எதுவுமே வேணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, எல்லாம் எம்பிரமானோட எல்லாம் உன்னுடைய விஷயமாயிட்டு, இப்ப எனக்கு வேதாந்த் பெரிய வேதாந்தி ஆயிட்ட, இந்த லோகத்துல இருந்தாலும் நீ தான் என்ன நடத்தி வைக்க போற, பாரலோகமும் நீ தான் எனக்கு கொடுக்க போற, இந்த லோகத்துல எந்த வஸ்துவை விரும்பினாலும் கூட அந்த வஸ்துக்கள்லாம் கூட ஒரு கால விசேஷம் வரைக்கும் இருக்க போறது, அப்புறம் போயிட போறது, எவ்வளவு பிரசித்தியோட இருந்துருக்கிறவங்க கூட ஒரு காலத்துல போயிடுத்துனாக்க அடுத்த காலத்துல வேற யாரோ ஒருத்தர் தான் அந்த பிரசித்தனா இருக்க போறேன்னு தவிர இவனுக்கு அந்த பிரசித்தி போயிட போறது. அதே மாதிரிதான் பணமும் சரி புகழும் சரி எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுல போய் நான் என்னத்துக்கு நான் எத்தனை நான் கேட்கணும், சரி மோட்சத்தை கேட்கணும்னாக்க மோட்சமும் கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி கேட்டேன்னாக்கா அது நிஷ்பிரயோஜனம். அது ஸ்வயம் பிரயோஜனமாகணும்னா உனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டேன்னாக்கா அது நீ தான் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். யாரெல்லாம் உனக்கு அங்க கைங்கரியம் பண்ணிக்கிறதுக்கு ஏத்துக்கிறது யாரை விட்டு விடுறதுன்றது நீ தான் தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். அதுலயும் என்னுடைய பாகம் ஒன்னும் பெருசா இல்லை, ஆனா நான் ஒன்ன ஒண்ணு கேட்கறேன் நான், என்ன ஒண்ணுன்னா இருக்கிற காலம் வரைக்கும் உம்முடைய குணகீர்த்தனம் பெருமாளை பத்தி, பெருமாளுடைய சேஷ்டிதங்கள், பெருமாளுடைய குணங்கள், பெருமாளுடைய ஸ்வரூபம் சுவாவம் இப்படி இது எல்லாவற்றையும் நான் கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு எனக்கு ரெண்டே ரெண்டு காது தான் இருக்குது, இந்த ரெண்டு காது போறாது, 10,000 காது எனக்கு வேணும், 10,000 காதை கொண்டு நான் கேட்கணும் என்ன சொல்றதா. இப்படி யாருமே கேட்காத ஒரு வரனை இவர் கேட்கிறேன், இதை போய் எப்படி கொடுக்கறது பெருமாள் யோசனை பண்ற. இந்த வரனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, செவி படைத்தவர்கள் பகவத் கதாமிருதத்தை கேட்காத போயிட்டாள்னாக்க அந்த செவி மொத்தம் வீணா போயிடுத்துன்னு அர்த்தம். அப்ப அந்த வீணா போறதுன்றது இல்லாதபடி இது மொத்தம் பகவத் கதையை கேட்கும்படியாக பண்ணணும்ன்றது தான் பிரார்த்தனை. இது பிருத்த மகாராஜா அவருடைய ஒரு பெரிய உதார மனசுனால பண்ணக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைய பெருமாள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். ஆகையால இந்த பிருத்த மகாராஜாவுடைய விருத்தாந்தத்தை யசசிவம் சுஷ்ரவ ஆரிய சங்கமே எதிர்ச்சயா சோப சிருணோமி தேசகிருத்தின்னு இந்த விருத்தாந்தத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் வரும். அந்த பகவத்கதைகளை கேட்பதற்கு உண்டான ஒரு உற்சாகம் ஏற்படும், எல்லா க்ஷேமமும் ஏற்படும் என்று சொல்லி இந்த சர்க்கத்தை உபசம்ஹாரம் பண்ற மகர்ஷி. இந்த உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம், யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது. சாதாரண மனுஷாலா இருந்தா கூட அவளிடத்துலயும் ஏதானா ஒரு நல்ல குணம் இருக்கலாம், அவளிடத்திலேருந்து அந்த நல்ல குணத்தை நாம கிரகிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நாம பண்ற காரியம் இருக்க எல்லாருக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதான காரியமாக இருக்கணும். நம்மளுடைய ஒரு செல்ஃபிஷா தனக்கே தனக்கு மாத்திரமே பிரயோஜனம் வரக்கூடியதான காரியம் இருக்கக்கூடாது. நாம பண்ற காரியம் எல்லாருக்குமே அனுகூலமாக இருக்க மாதிரி பண்ணணும். மூணாவது விஷயம், தான் தன்னை எப்பவுமே ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டனாக நினைச்சக்கூடாது. நம்ம காட்டிலும் பெரியவா இருந்துருக்கா, அவளுடைய உபதேசத்தை நாம கேட்டு அதன் பிரகாரம் நடக்கணும். நாலாவது விஷயம், கோபம்ன்றது நம்ம முழுசா அழிச்சிடும், ஆகையால எந்த ஒரு சமயத்திலையும் கோபப்படக்கூடாது. அதுலேயும் நல்ல காரியம் பண்ணச்சே ஒரு சமயத்திலையும் கோபப்படக்கூடாது, நல்ல காரியம் பண்ணச்சே கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ பெரியவாளுடைய உபதேசத்தை கேட்டு நாம நடக்கணும். இப்படி எல்லாம் நடந்துட்டோம்னாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதுதான் இந்த பாகத்தினால நமக்கு தெரியப்படுத்துற விஷயம். நமக்கும்
அந்த எம்பெருமான் கோபம் இல்லாமையும் பெரியவாளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கும்படியான ஒரு புத்தியையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.